வேதன் இருக்க உலகத்துல பிரசவிக்கிற அந்த நேரத்துல மாத்திரம் புருஷங்காரம் கிட்ட இருந்தான்னு வைங்க, கழுத்து நெரிச்சு கொண்டுருவான். அடுத்த செகண்ட் அவர் எங்கன்னு கேப்ப, அது வேற விஷயம். அந்த ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்ட்ல மரணத்தினுடைய வாசலை தட்டி விட்டு திரும்புகிறாள். சாவுடைய கதவை தட்டிட்டு அல்லாஹ்வுடைய ஆற்றல திரும்ப வர்றா. அந்த ஒரு வேதனைக்கு நீ என்ன கொடுக்கணும்? உனக்கு என்ன வேதனை? இவ்வளவு வேதனைப்பட்டு பெத்த பிறகு கடைசியில பள்ளிக்கூடத்துல சேர்த்தா என்ன பேரு? பாத்திமா பிள்ளை சொல்லுவிய? அப்துல் கார் ரொம்ப கஷ்டப்பட்டார்ல, ரொம்ப சிரமப்பட்டிருக்காருலங்க. இன்சியில் என்ன வந்துரு? இவர் பேர் தான் இன்சியல். ராமசாமி ஆறுதான் போடுவாங்க, கருப்பாயினா கே போட மாட்டாங்க. ஏன்? ரொம்ப சிரமப்பட்டு சுமந்திருக்காருல, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருல. அடே, உனக்கு வாரிசை பெற்று தர்றா உழவுக்கு இப்படி கூட சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? முடியாது, நான் தான் சுமந்தேன், நான் தான் வளர்த்தேன். நீ என்னுடைய கருவறையில் செலுத்தியது கடுகில லட்சத்துல ஒன்று. ஒரு கடுகு லட்சம் துண்டு வைத்தால் அதுல ஒரு துண்டுதான் ஒரு ஆண் மகனிடம் இருந்து ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள செல்கிறது. மீதி எல்லாம் என்னுடையதுடா, மீதி எல்லாம் என்னுடைய சக்தி, என்னுடைய ஊட்டம், எனக்கு தான் புள்ள சொந்தம். இன்சியல் என்னுடைய இன்சியல் தான். பள்ளிக்கூடத்தில் ஏன் வேணும் அப்படி சொல்ல? உரிமை உரிமை போராட்டம் பண்ணினாலா? பண்ணினா உனக்கு பதில் இருக்கு. அதுக்கு சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாரிசை பெற்றுத் தருவதற்காக வேண்டி இவ்வளவு சிரமப்படுகிறாளே, நம்ம கொடுக்கிறதா கேட்கிறதா? சரி, பெத்ததுதான் பெத்துட்டோம், இனிமே நான் சுமக்கிறேன். இதுவரைக்கும் நீ சுமந்து இல்ல, இனிமே நான் சுமக்கிறேன். வெளியே வந்த பிறகு நீ சுமப்பியா? அப்போ அவதான் சுமக்கணும். அவன் உழந்தா இருக்கலங்க, நான் பால் கொடுத்துக்கிறேன், உனக்கு ஏழாது. அவளை அதையும் செய்யணும். பார்த்தா படுத்து தூங்குவாங்க புருஷன் பொண்டாட்டிங்க. இவன் ராத்திரி 8 மணி 9 மணி படுப்பானா? காலைல 10 மணிக்கு தான் எந்திரிப்பான். உண்மை இவனுக்கு தெரியாது. அவ என்ன செய்யறாடு? ஒரு நாளா கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன செய்யறா? இந்த குழந்தை அழுவும். எது கழுவும் தெரியாது. ஒரு நாளைக்கு 8 தடவை அழுவும். பசிச்சு 1 தடவை அழுவும், எறும்பு கடிச்சு 1 தடவை அழுவும், கனவு கண்டுட்டு 1 தடவை அழுவும், குளிர் அடிச்சு 1 தடவை அழுவும், உண்மை இல்லாம 1 தடவை என்ன செய்யும்? அழுவும். பயந்து 1 தடவை அழுவும். என்னத்துக்கு இந்த குழந்தை அழுகுன்னு தூக்கி வச்சுக்கிட்டு உருட்டி பெருட்டி முதுவ பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து தூங்கி இருப்பாள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிற கட்டத்தில் அவ இரவுல நிம்மதியா படுத்து தூங்கி இருப்பாளா? அந்த தூக்கத்தை தியாகம் செய்தாலே அதுக்கு என்ன கொடுக்க போற? கொடுக்கணுமா வாங்கணுமா சிந்திக்க மாட்டீங்களா? இந்த பால் ஊட்டுறதை விடுங்க, அதுதான் இயற்கை அமைச்சுதான் அல்ல. அதுக்கு பிறகு சுமந்தியா? பால் கூட்டலாம் மறந்தாச்சு. இனிமே நான் தான் பிள்ளைக்கு மலைஜலம் கழுவி விடுவேன், நான் தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேன், நான் தான் சீவுவேன், நான் தான் சிங்காரிப்பேன் செஞ்சிருக்கிறியா? அதே நீ செய்யலாம்ல. அட, அதுதான் பால் கொடுக்கறது இயற்கடா, சுமக்கிறது இயற்கை. உனக்கு செய்ய ஏழும அதை செஞ்சியா? அந்த குழந்தைக்கு பவுடர் அவதான் போடணும், குளிப்பாட்டுறது அவதான் குளிப்பாட்டணும், அலங்கரிக்கிற அவதான் அலங்கரிக்கணும், ட்ரெஸ் அவதான் ட்ரெஸ் பண்ணணும், புஸ்தகத்தை பேக்கல அவதான் வைக்கணும். வேணா வண்டியில கொண்டு கண்ணு குட்டி இறக்கிட்டு வருவார். வண்டி வச்சிருந்தார்னா அவர் விரும்பினார்னா ஸ்கூல்ல கொண்டு செய்வாரு, விட்டுட்டு வர்ற வேலையை செய்வாரு. ஆனா பாவிகளா என்ன என்ன நியாயத்தை கேட்கறீங்க? ஒண்ணும் புரியலையே. எப்படி கேட்பீங்க பெண்ணிடத்துல? அவர் பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்பது என்பது ஒரு முஸ்லீமாக இருக்க தேவையில்லை, அதை தப்பு விளங்குறதுக்கு. ஒரு மனுஷனா இருந்தா நீ போதும், எந்த மதத்தை சேர்த்தவனாவும் நீ இருந்துட்டு போ. உனக்கு ஒரு மனுஷனாக மூளை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் உனக்கு தெரியணும், இது பாவம், மகாபாவம், மகாபாதகம். மனிதன் செய்கிற தீமைகளிலேயே மிக 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 பெரிய தீமை, ஏராளமான தீமைகளுடைய பிறப்பிடம் என்ற முடிவுக்கு வரணுமா இல்லையா? கேட்டா இதுல ஒரு வேடிக்கையை கேளுங்க. இவன் சொல்றான் வரதட்சணை வாங்கி போட்டு. ஏண்டா வாங்கின? நான் வாங்க விரும்பல, எங்க அம்மா சொல்லிட்டாங்க. யாரு இந்த மானங்கட்டமே ஆம்பளை சொல்றான் ஏண்டா வரதட்சணை வாங்கின? தப்பு தாங்க, எங்க அம்மா ரொம்ப வற்புறுத்திட்டாங்கல்ல, எங்க அப்பா ரொம்ப வற்புறுத்திட்டார்ல, என்னமோ மத்த எல்லாத்தையும் அம்மா அப்பா சொல்ல கேட்ட மாதிரி. இதுக்கு வந்து கேட்டியா? உங்க அம்மா துளவு போச்சு, துளவு போனியா? அதுக்கெல்லாம் அம்மாவை கேட்க மாட்டாங்க. எதுக்கு கேட்பாங்க? இவனுக்கு ஆசை, இவனுக்கு தேவை, இவன் விரும்புறான், அதுக்காக வேண்டி வாங்கிட்டு பழி எங்க போடுறான்? தாய் தகப்பேன் ஊரு உலகன்னு போடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத்தி லி மக்லூகின் ஃபீ மாஸியத்தில் ஹாலிக். அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்களில் எந்த மனுஷனுக்கும் கட்டுப்படக்கூடாது.
இது அல்லாஹ்வுக்கு எதிரானது. வரதட்சணை வாங்குவது குர்ஆனுக்கு எதிரானது. அந்த விஷயத்தை சொல்ல சொல்லி உன் தாய் சொன்னாலும், ஜமாத்து சொன்னாலும், ஊர் சொன்னாலும், உலகம் சொன்னாலும், அரசாங்கமே சொன்னாலும் கட்டுப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ஒன்றை தடுத்து இருக்கும் பொழுது என் தாய் சொன்னார், தகப்பன் சொன்னார் என்று சொல்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லலாமா? அப்ப முன் வரணும், இளைஞர்கள் முன் வரணும். எப்படி முன் வரணும்? ஊர் உலகம் யார் எதிர்த்தாலும் சரி, நான் வாங்க மாட்டேன். இன்னொரு எச்சரிக்கை இந்த பக்கம் செய்ய வேண்டியிருக்கு தாய்மார்களுக்கு. என்ன எச்சரிக்கை? இந்த வரதட்சணைக்கு முக்கியமான காரணம், ஆண்களை வைத்து வாங்கினாலும் ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிற பொம்பளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கதான் முழு முதல் காரணமா இருக்கிறாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கிற வரைக்கும் வரதட்சணை வேணாங்கிற கொள்கையில் இருப்பாங்க தாய்மார்கள். அதை கரை சேர்த்து முடிச்ச உடனே அப்படியே கொள்கை மாறும். அரை மணி நேரத்தில் நினைஞ்சு வேற மாதிரி ஆளை மாறிடுவாங்க. இருக்கிற இந்த பையனை கொண்டே விற்கணும், மாப்பிள்ளைய என்ன செய்யணும், ஆம்பளை பிள்ளை வித்துறணும். அப்ப இந்த தாய்மார்கள், ஆண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களை நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு சமூகத்தில் பாக்குறீங்க, வயசான தாய்மார்களை பிள்ளைகள் கவனிக்கிறது இல்லை, முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுதா? என்ன காரணம்? ஒரு பெண்ணை வீட்டுக்கு வரும்பொழுத என்ன நினைச்சு வர்றா தெரியுமா? இவளை ஒரு வழி பண்ணணும். யார? மாமியார. ஏன்? என் அப்பனுக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு, நாங்க கஷ்டப்படுறோம் தெரிஞ்சுக்கிட்ட, என் தகப்பனுக்கு இது தர முடியாது தெரிஞ்சுக்கிட்ட, இத்தனை போ நகை கேட்டால, ரொக்கம் கேட்டால, சீர் கேட்டால, உன்னை ஒரு வழி பண்றேன், நீ தான் உள்ள வர்றா. மருமகளா உள்ள வரும் பொழுது உன்னை வில்லியா நினைச்சுக்கிட்டு தான் வர்றா. சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டு இருக்கா. சில பேர் என்ன பண்றா, உள்ள நுழைஞ்ச உடனே மூணாவது மாசத்துல கிளப்பிட்டு போயிடுறா. தனி கொடுத்துரும், கலவண மந்திரம் போட்டு நம்ம தனியா போயிரும். வாங்க பெண்களே, நல்ல விளங்கிருங்க. உங்களோட இருக்கிறது உங்கள் மகள்கள் இருக்க மாட்டார்கள், நீங்கள் பெத்த புதல்விகள் உங்களோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார்கள். நீங்க பொம்பளை பிள்ளையை பத்தீங்கன்னா அது இன்னொருத்தவங்க வீட்டுல சேவை செய்ய போய்விடும். உங்களை யார் கவனிப்பாங்க? நரம்பு முறுக்கு இருக்கிற வரைக்கும் திமுற ஆட்டை போடுவீங்க. ஒரு நரம்ப பிடிச்சி இழுத்து படுக்கையில் அல்லா கிடத்தினால் உன்னை யார் கவனிப்பா? எவ்வளவு கொடுமைப்படுத்தி அந்த வரதட்சணை வாங்கினியோ அந்த மருமகள் தான் உன்னை தாங்கணும், அந்த மருமகள் தான் உன்னை சுமக்கணும். உன் மகள் உன்னை பார்க்க வர்றதுக்கு அவ புருஷன் பர்மிஷன் கொடுத்தாதான் பார்க்க வர முடியும். பார்க்க வர முடியாது, தெரிஞ்சுக்க. அப்ப நீ என்ன பண்ணனே, உன் வீட்டுக்கு ஒரு மருமகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது உன்னைய தாயாக நினைத்தவ வரணும். இப்படி இல்ல மாமியாண்டா, என் அம்மாக்கு மேல ஏன் ஊர்லாம் சேர்ந்து வரதட்சணை கேட்கும் பொழுது என் மாமியா வேணான்ட்டாங்க, ஒண்ணுமே வேணான்ட்டாங்க. என் அப்பனுக்கு அவங்க கஷ்டம் தரல, எங்க ஆத்தாவுக்கு கஷ்டம் தரல, இந்த மாமியாவை என் தாய்க்கு மேல வைத்து நான் சுமப்பேன் அப்படின்னு வந்தா தனி கொடுத்தன போவாளா? மவங்காரன் தனி கொடுத்தனதை கேட்டாலும் இவ வேணான்னு சொல்லுவாங்க. வேணாங்க, வேணாங்க. அம்மா விட்டு எப்படிங்க போறது, அத்தா விட்டு எப்படிங்க போறது சொல்லுவாளா இல்லையா? அப்ப நீ அவளை அன்பால் வென்றெடுக்கணும், உனக்கு முதுமை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நீங்க கவனத்தில் வச்சுக்கிறீங்க, உங்க சேஃப்டிக்கு சொல்றோம். ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிறவங்க வரதட்சணை வாங்கினீங்க, உங்களுடைய முதுமையில, உங்களுடைய கிளப்பருவத்தில், படுக்கையில் நீங்கள் கிடக்கிற காலத்தில் நீங்கள் நாறி போவீர்கள், உங்களுடைய புதல்வர்களை நீங்கள் இழப்பீர்கள். ஆம்பளைக்குள்ள இருக்குது என்பதற்கு நீ வரதட்சணை வாங்குற. உனக்கு அல்லாஹ் நீ ஒரு பொம்பளைட்ட வாங்கின, அஞ்சு பொம்பளை பிள்ளைய உனக்கு கொடுத்தால் நீ வாங்கும் போது 100,000 வாங்கியிருப்ப. ஓ மகனுக்கு கல்யாணம் பண்ணும் போது ரேட்டு 10,000,000 இருக்கும். 100,000 வாங்கினதுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைக்கு 50,000 கொடுக்கணும் சமப்ப. தூர நோக்கூட சிந்தி, இந்த முசீபத்தை, இந்த தீமையை வேரோடு, வேரடி மண்ணோடு கலைந்து எரி, இந்த சபதத்தை எடுக்க வேண்டும். நேரம் முடிந்து விட்ட காரணத்தினால ஒரு உறுதியான சபதத்தை இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டும். என்ன எடுக்கணும்? எந்த சபதத்தை நீங்கள் அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து எடுத்தாலும், நெசமாக நீங்கள் எடுத்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு எடுத்தா உதவி செய்ய மாட்டான். நீ என்ன நம்பணும்? இது ஒரு பாவத்தை நான் எந்த கட்டத்திலும் செய்ய மாட்டேன் நீங்கள் உறுதி எடுத்தால் செய்யாமல் இருப்பதற்குரிய வழிகளை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தருவான். அந்த நம்பிக்கையோடு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும்,
என் மகனை நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை பெற்றோர் எடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழியை அல்லாஹ்வின் ஆணையிட்டு எடுப்போமா? சொல்லுங்க கேட்டுங்க எல்லாரு. தாய்மார்களே என்ன அல்ஹம்துலில்லாஹ் ஒழிஞ்சிச்சு வரதட்சணை புத்தாணத்தில் இன்ஷா அல்லாஹ் வரதட்சணை. ஜமாத்தார்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், மறுமையில ஏராளமான பேருடைய பாவ சுமைகளை சுமந்து கொண்டு அல்லாவிடத்தில் நிற்காதீர்கள். வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் கலந்து கொள்ளாதீர்கள். வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் விருந்து உண்ணாதீர்கள். வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை பதிவு செய்யாதீர்கள். மார்க்க அறிஞர்கள் நெஞ்சை நிமிர்த்தி இந்த வரதட்சணை வாங்குறதுக்கு பாத்தியா ஓருக்கு நான் படிக்கலடா, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு படித்திருக்கிறேன் நெஞ்ச நிமித்தி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பின்னாடி தௌஹீதமா தோதிக்கும். இப்ப வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சில சகோதரர்கள் சபதம் எடுக்க வருகிறார்கள். திருப்பியும் கொடுக்கிறாங்களா?